தரமான பூஜை பொருட்கள் முதல் நாட்டு மருந்து பொருட்கள் வரை அத்தனையும் ஒரே இடத்தில் விலை மலிவாக வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்பில் உங்களுக்காக பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம். தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் இப்போ நல்லா இருக்கிறோம், திடீர்னு ஜலதோஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜலதோஷம் எத்தனையோ காரணங்களால வரலாம். நம்ம கூட பழகிறவங்களுக்கு ஜலதோஷம் இருக்கலாம். நாம் அவங்க கூட உட்காந்து பேசும்பொழுதோ, கை குலுக்கி பேசும்பொழுதோ, இல்லை அவங்க கர்ச்சீஃபு, அவங்களுடைய உடைகள், எது எப்படியோ அது அந்த ஜலதோஷம் அப்படின்றது ஒரு சில ஜலதோஷங்கள் அப்படின்றது பரவக்கூடியது, ஒரு சில காய்ச்சல்கள் அப்படின்றது பரவக்கூடியது. அதனால நம்ம யாரையும் தவிர்க்கலாம் முடியாது. ஆனாலும் அந்த ஜலதோஷம் அப்படின்றது நம்ம வீட்டுக்குள்ளவே ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் அவங்க கிட்டேருந்து நமக்கு வரும். இப்படி இந்த ஜலதோஷம் அப்படின்றது தொற்றக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் இந்த ஜலதோஷம் ஒரு சராசரி மனுஷனுக்கு ஜலதோஷம் வருது அப்படின்னா அந்த டைப் ஜலதோஷம் மறுபடியும் அந்த ஒரு பர்சனுக்கு வராறோம். அதாவது ஜலதோஷத்துலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஜலதோஷம் நமக்கு வருது அப்படின்னா அந்த டைப் ஜலதோஷம் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் வராது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஜலதோஷத்துல நிறைய வகைகள் இருக்குது. ஜலதோஷம் அப்படின்றது நம்ம பொதுவாக சொல்கிறோம், மூக்கில் தனித்தனியாக வருது, தலபாரமாக இருக்குது, தொண்டெல்லாம் வலிக்குது, முழுங்க முடியல இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இப்படி உங்களை அவதிப்படுத்தக்கூடிய இந்த ஜலதோஷத்துக்கு வீட்டு வைத்தியம் என்ன? ரொம்ப எளிமையானது தான். இதுக்காக நீங்கள் மாத்திரை மருந்து இதெல்லாம் சாப்பிடவே வேண்டாம். ரொம்ப எளிமையான ஒரு வைத்தியம் சொல்கிறேன். இந்த ஒரு வைத்திய முறை அப்படின்றது உங்கள் ஜலதோஷத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. இப்போ ஊர் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள், கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் கூட நம்மளை தாக்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு மருத்துவத்துக்கு அத்தனை சக்தி உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 பல்லு பூண்டு உரிச்சுக்கோங்க, 7 கிராம்பு லவங்கம்னு சொல்லுவோம், அந்த கிராம்பு எடுத்துக்கோங்க, 8 பல்லு பூண்டு, 7 லவங்கம் இதை எடுத்துக்கோங்க. இதை வந்து 1 டம்ளர் தண்ணி, அதாவது 200 ml தண்ணியில் இந்த பூண்டையும் இந்த 7 லவங்கத்தையும் போட்டுருங்க. 8 பல்ல பூண்டையும் 7 லவங்கத்தையும் போட்டுருங்க. அதை வந்து கொதிக்க வைங்க. கொதிக்கும் போது அந்த கொதி வந்ததும் கரெக்டாக 4 நிமிஷம் அந்த தண்ணி கொதிக்கணும். அந்த தண்ணி 4 நிமிஷம் கொதிக்கும் போது தான் அந்த பூண்டில் இருக்கிற சத்துக்கள், லவங்கத்தில் இருக்கிற சத்துக்கள், மருத்துவ குணங்கள் அத்தனையும் அந்த தண்ணியில் இறங்கும். அந்த மாதிரி 4 நிமிஷம் கரெக்டாக கொதிக்க வச்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. அந்த தண்ணியை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அந்த தண்ணி ஆறட்டும். ஆறிய பிறகு அந்த கொதித்த தண்ணியை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்ட பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் 1/2 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. அந்த தேன் சேர்த்து ஆறின பிறகு நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜலதோஷம், இருமல், தும்மல், தலைபாரம், உடல் வலி, அஜீரண பிரச்சனை அத்தனையும் போயிடும். அந்த கொரோனா வைரஸே வந்தாலும் கூட அதை தடுத்து நிறுத்தி அதனுடைய செயல்பாட்டை முறியடிக்கிற ஒரு தன்மை இந்த பூண்டும் லவங்கமும் கொதித்த நீருக்கு இருக்குது அப்படின்றது ஆராய்ச்சி உண்மை. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நபருக்கு 8 பல் பூண்டு, 7 லவங்கம் இதுதான் கணக்கு. சரிங்களா, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக இந்த பூண்டையும் லவங்கத்தையும் போட்டு காய்ச்சி அவங்களுக்கு கொடுங்க. மொத்தமாக போட்டு காய்ச்சி அதை நீங்கள் ஷேர் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்றது வேறு மாதிரி ஆகிடும். அதனுடைய எசன்ஸ், அதனுடைய தன்மை அப்படின்றது வேறு மாதிரி ஆகிடும். சரிங்களா, ஒரு நபருக்கு 8 பல் பூண்டு, 7 கிராம்பு இதுதான் கணக்கு. தனித்தனியாக தான் நீங்கள் அதை தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். தனித்தனியாக தான் அந்த நபருக்கும் நீங்கள் தரணும். சரிங்களா, இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான தகவலாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களைகளுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.